வணக்கம். கவின் அபர்ணா தாஸ் இவங்களோட நடிப்பில், கணேஷ் அவரோட டைரக்ஷனில், எழிலரசு அவரோட சினிமாட்டோகிராஃபியில், மியூசிக் பார்த்தீங்கன்னா ஜென் மார்டின் இவர் வந்து போட்டிருக்காரு. இந்த படத்தில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம சைனீஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. படத்தோட ஒன்லைன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், காம்ப்ளிகேட்டான விஷயம்னா கிடையாது. இந்த காலத்தில் லவ் பண்ணும்போதே பல விஷயங்களை வந்து பண்ணி தொலைஞ்சிடறாங்க. மேட்ரு அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணதுக்கப்புறம், அந்த குழந்தை வேணுமா வேணாமா அப்படின்ற டிசைட் பண்ணுற இடத்துக்கு வந்ததுக்கப்புறம், தாய் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய யார் வளர்க்க போகிறா அப்படின்றதான் பெரிய கேள்வி. ரெண்டு பேருமே சேர்ந்து வளர்த்தாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதில் ஒரு ஆள் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் அந்த குழந்தைய வந்து விட்டுட்டு போனதுக்கப்புறம், அந்த குழந்தைய எடுத்து வளர்க்கக்கூடிய ஹீரோ, அதாவது தன்னோட குழந்தைய வந்து வளர்க்குறாரு, ஒரு தாயோட அரவணைப்பு இல்லாமல் வாடகை தாய் மூலமாக பால் மகப்பொண்டு கொடுத்து, அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள், அந்த குழந்தைய எந்த அளவுக்கு பராமரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பராமரித்து ஒரு ஆளாக்கி தான் ஒரு பெஸ்ட் டாட் அப்படின்றது தான் இந்த டாடா படத்தோட லைன் ஆக்சுவலாக. ஓகேங்களா, இந்த கதையை பொறுத்த வரைக்கும் எதுக்காக கணவன் மனைவி, அதாவது லவ் பண்ணும்போது கல்யாணம் பண்ணலை, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி மேட்டர்லாம் முடிச்சிட்டாங்க, முடிச்சதுக்கு அப்புறம் எதுக்காக பிரிகிறாங்க, எதுக்காக அந்த குழந்தைய வந்து விட்டுட்டு போகிறா அந்த ஹீரோயினி அப்படின்றதான் படத்தோட ஸ்டோரி ஆஃப் லைன். ஓகேங்களா, ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கவின் அபர்ணா தாஸ் அண்டு சைனீஸ் இவங்க தான் மிகப்பெரிய பாசிட்டிவ். அண்டு இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக் பார்த்தீங்கன்னா பட்டை கிளப்பியிருந்தாங்க. பஸ் ஸ்டாப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்லாம் எமோஷனல் சீன்ஸ்னா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கு முக்கிய ரீசன் மியூசிக் அப்படின்ற ஒரு விஷயம். தென் க்ளோஸ்அப் ஷாட் அதிகமாக வந்து வச்சுருந்தாங்க. ஒரு க்ளோஸ்அப் ஷாட் அப்படின்ற ஒரு விஷயம், இதுதான் க்ளோஸ்அப் ஷாட். இதை வந்து நமக்கு வந்து கொடுக்கும்போது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, அது பேர் வந்து கரெக்டாக தெரியலையே, அந்த உணர்வுகள் அப்படின்றது முகத்தில் தெளிவாக வந்து தெரியும். அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபியில் செமையாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. க்ளோஸ்அப் ஷாட்டில் அண்டு லாங் ஷாட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. தென் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், நம்ம கவின் ஒரு ஜாலியான கவினை தான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நல்லா ஆர்ட்டை எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்க ஒரு கவின் தானே நமக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தில் அப்படியே டோட்டலி வேற, அந்த ஜாலியான ஒரு கவினுக்குள்ளேயும் ஒரு பெர்ஃபார்மர் கவின் அப்படின்றவன் இருக்காயா அப்படின்னு சொல்லி காட்டின ஒரு படம் தான் இந்த டாடா. மிரட்டி விட்டாப்புல மனுஷன், மிரட்டி விட்டாப்புல எமோஷனல் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தாறு மாற ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நல்லாவே பார்த்தீங்கன்னா அதை கேரி பண்ணி அப்படி ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிருந்தார் மனுஷன். செம்மையாக இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்கும்போது வாவ்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ஈக்குவலாக அங்கிட்ட ஒரு ஆள் பெர்ஃபார்மன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அபர்ணா தாஸ். அவங்களும் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ஒரு டயலாக் ஒன்று வரும், என்னன்னா உங்களால் நாங்கள் நல்லா இருக்கணும் ஆனால் உங்களை விட நாங்கள் நல்லா இருக்கக்கூடாதுல அப்படின்ற ஒரு டயலாக் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அது கவின் ஒரு அதை டேக் அவுட் பண்ண விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கன்வே பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப ஸ்டைலாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. தென் இந்த படத்தோட காஸ்டியூம், ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்றத தாண்டி அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தினா, ஒரு பேச்சுலர் பாய் எப்படி வந்து அவன் வந்து ஒரு பிள்ளைய வளர்க்குறான் அப்படின்றத தாண்டி அந்த அவனோட ட்ரெஸ் கோட்டிங் முத கொண்டு அந்த இதை வந்து நம்ம ஏற்றுக்க வச்சுச்சு. ஓ, இவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் ஏன் இருக்கான் அப்படின்ற ஒரு மனநிலையை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துட்டு போச்சு. நல்லா இருந்துச்சு. அதோட மேக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், ஹீரோவுக்கு மட்டும் கிடையாது, ஹீரோயினுக்கு சூஸ் பண்ண சுடிதார் முத கொண்டு இந்த சேல துணி இருக்கு பார்த்தீங்களா, சேல துணி மீனிங் இந்த மாதிரி தான், இந்த மாதிரி தான் அவங்களோட சுடிதார் துணி முத கொண்டு அவ்வளோ லேசான ஒரு துணிகளாக வந்து பயன்படுத்தி இருந்தாங்க அவங்களோட ட்ரெஸ் காஸ்ட்யூமில். ஏன் காஸ்ட்யூமை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா பொதுவாக பேசுறது கிடையாது, பட் இந்த படத்தில் அந்த விஷயங்கள் நோட் பண்ணுற விதத்தில் இருந்துச்சு. பொதுவாக படங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இல்லை அப்படி ஹைரிச்சா ஒரு பட்டு புடவை பட்டு பாவடை அந்த மாதிரி விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம், ஓ சிம்பிளாக இப்படியும் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தென் பார்த்தீங்கன்னா நம்ம கதையோட லைன், அந்த ஸ்டோரி ஆஃப் த டெல்லிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. பழைய கதை தான், நமக்கு தெரிஞ்ச கதை தான், வாழ்க்கையில நடைமுறையில நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். சில பேர் லவ் பண்ணிட்டே இருக்கும்போது மேட்ரை பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் அபாசன் பண்ணிடுவாங்க. சில பேர் ஒத்துக்காம ஏதாவது வழி இல்லாமல் அந்த இதை அபாசன் பண்ற விஷயங்கள் இருக்கு. சில பேர் பரவாயில்ல நம்ம தான் வாழ்ந்து ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள வந்துட்டு வாழ ஆரம்பிச்சிருவாங்க, வாழ ஆரம்பிச்சு அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. பட் இது அதை தாண்டி அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அப்பாவும் இருக்காங்க அம்மாவும் உயிரோட தான் இருக்காங்க, ஆனா அதை ஏன் ஒரு ஆள் மட்டும் வளர்க்கணும், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் படத்தில் அந்த ஸ்டோரி ஆஃப் த லைன் வந்து நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா அந்த என்கேஜிங்கான விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இன்டர்வெல்லாம் செம்ம காமெடியாக தான் முடித்தாங்க, அதுவும் வேற லெவலில் இருந்துச்சு அந்த என்கேஜிங்காக ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதை தாண்டி அதுக்கப்புறம் ஸ்டோரி ஆஃப் த வீக் என்ன
என்ன நடக்க போகுது அடுத்தடுத்து அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருந்துச்சு. நமக்கு என்னதான் கெஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தாலும் அதை நமக்கு ஒரு அப்படியா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கொடுத்த ஒரு விதம் வந்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ரைட்டு, பாசிட்டிவ் உள்ள பேசிட்டேன், நெகட்டிவ் அப்படின்ற ஒரு சைடு போயிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன விஷயம்னா பழைய ஸ்டோரி. பட் ஓகே, அண்டு இங்கே ஒரு பெர்ஃபார்மர் கவினை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் பெர்ஃபார்மர் அபர்ணா தாஸ் கவினுக்கு ஈக்குவலாக ஒரு பெர்ஃபார்மன் கொடுக்க முடியல. அண்ட் ஹீரோயின் சாய்ஸே கொஞ்சம் சொல்லக்கூடாது இதெல்லாம். ஆனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வேறு வழி இல்லை, ஓகே இப்படின்னா சொல்லிதான் ஆகும் போலருக்கு அப்படின்ற மனநிலை எனக்கு இருக்குது. அந்த மாதிரி ஹீரோயினி சாய்ஸ் கொஞ்சம் வேற, இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக ஒரு ஆளை போட்டிருந்தா அந்த ஒரு ஃபேஸ் அடாப்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது வந்து அந்த அந்த ஜோடி பொருத்தமே வந்து கொஞ்சம் என்னடா ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்க மாதிரி இருக்கு, இவர் ரொம்ப பெரிய ஆள் மாதிரி இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து கொடுத்துச்சு. ஆனால் அதை வந்து அவங்களோட ஆக்டிங்கில் வந்து சம்டைம் மேட்ச் பண்ணாங்க, சம்டைம் மிஸ் அவுட் பண்ணாங்க அப்படின்றதான். அண்டு மியூசிக் அந்த சைடில் சில பிஜிஎம்லாம் போடும்போது அப்படியே காதுக்கு இறைச்சலான விஷயமா இருந்துச்சு. ஓகே அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம்டா அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு பாட்டு வந்துச்சு, அடி டம் டம்னு உழுது சும்மா பேஸ் ஈஸியாக அதில் விட்டுட்டு அந்த பாட்டை வந்து போட்டுருப்பாங்க. எனக்கு பர்சனலாக அந்த பாட்டு பிடிக்கல, அந்த பாட்டை அந்த இடத்தோட பிளேஸ்மெண்ட்டை வந்து ஓ வைக்கணுமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் பார்த்தீங்கன்னா காதலிக்காதே மனசே காதலிக்காதே அப்படின்ற ஒரு செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த பாட்டு வந்து இருந்துச்சு. தென் இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னா அவ்வளோதான், இதுதான் நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும். பட் பாசிட்டிவ் அப்படின்னா இன்னும் நான் சொல்லுவேன், ஒரு பெர்ஃபார்மர் கவினை என்னால் பார்க்க முடிஞ்சு. அவரோட கேரியரில் ஐ திங்க் ஒரு ஃப்ளோவில் இனிமேல் போக ஆரம்பிச்சிடும் மனுஷன், அது வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆக போகுது. தட்ஸ் இட், நான் வேறு என்ன பேசலாம்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் நான் என்னோடய மைண்டில் இருக்குது. கணேஷ் அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள், மியூசிக் டைரக்டர் ஜென் மார்ட்டினுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள், சினிமாட்டோகிராஃபி எழிலரசுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்டு நான் பாக்யராஜ் சார் பற்றி பேசலை, அவருக்கு ரோல் கம்மி பட் அவரோட அந்த வந்த ரோல் அப்படின்றத அந்த தாத்தா அப்படின்றத கன்வே பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக வந்து இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றி போட்டுக்கலாம்டா அப்படின்ற ஒரு பியூட்டி ஆஃப் த நேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவர்கிட்ட இருந்துச்சு. வேறு என்ன பேசுகிறது, எஸ் மிஸ் பண்ணிட்டேன், சாரி. சைனீஸ் ப்ரோ உங்களோட அந்த காமெடி சென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவல். அதுவும் கமின் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இருக்க அந்த பேர் இருக்கு பாருங்க, அது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஒரு ரவுண்டு வரப்போறாப்ல அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு, தமிழ் சினிமாவில் ஒரு மிரட்டலான ஒரு ரவுண்டு வந்து வரப்போறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. செமையாக இருந்துச்சு அவரோட அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த குடும்பி வச்ச ஸ்டைலாக இருக்கும், ஐயோ வேற லெவல், கியூட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக மொத்தம் இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கலாமா கூடாதாரா, ஏன்டா வள வளன்னு பேசிட்டு இருக்கா அப்படின்னா, தாடா ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், ஒரு லவ்வராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோ அண்ட் வாட்ச் தியேட்டர். லவ்வருக்குள்ளே எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்றத ஒரு பியூட்டிஃபுல்லாக இந்த காலத்தில் எப்படி தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்றத அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க. இதுதான் அந்த படத்தோட பாசிட்டிவ். ஒரு படத்தை ஒரு தடவைக்கு மேலே நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னா அது வேற லெவல் மூவி அப்படின்றது தான் என்னையை பொறுத்த வரைக்கும். அப்படி இருந்தது, எஸ் ஒரு படத்தை ஒரு தடவைக்கு மேலே பார்க்கலாம், இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ரெண்டு மூணு தடவை பார்க்கலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கவினோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக அகைன் இன்னொரு தடவை பார்க்கலாம். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு மூவி, கோ அண்ட் வாட்ச் இந்த வீக்கெண்டுக்கு செம என்ஜாய்லாம். இந்த படத்தை வந்து ஃபேமிலியோடையும் லவர்ஸோடையும் என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள். பல பல பலவலன்னு பேசி தள்ளிட்டேன், வேறு ஊற்றுற அளவுக்கு முடியாதுன்னு வேறு ஊற்று. ஓகே மக்களே, அண்ட் தென் சாரி, இந்த வீடியோ வந்து ஃபோனில் எடுத்தது, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்களேன். டாடா, பாய் பாய்.